Hello friends, welcome to Malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான கார பட்டன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பண்டிகை காலத்துக்கு செஞ்சு நீங்க அசத்துங்க. கார பட்டன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 வந்து chili flakes எடுத்துக்கேன். இது வந்து மிக்ஸி ஜார்ல நீங்க லைட்டா வறுத்துட்டு லைட்டா அரைச்சிங்கனா இந்த மாதிரி வந்துரும். இதுல ஆட் பண்ணிரலாம். இப்போ 1/2 ஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுறலாம். கொஞ்சமா பெருங்காயம் போட்டுறலாம் ஃப்ளேவருக்காக. இது கார பட்டங்கிறதுனால கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் போல ரெட் chili ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் கம்மியாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் போல oil ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அவ்வளவுதாங்க. இது நல்லா mix பண்ணிட்டு தண்ணி ஊத்தி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிரலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. வித்தியாசமாவும் இருக்கு உங்களுக்கு. இந்த பண்டிகை காலத்துல செய்யுங்க. எங்க வீட்ல எல்லாருக்கும் இது ஃபேவரட். அந்த காலத்துல பாட்டிங்க எல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அந்த chili flakes வந்து உரல்ல இடிச்சி அத ஆட் பண்ணுவாங்க. அது வாசமும் டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சிரலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிரலாம். நல்லா சாஃப்ட்டா பிசைங்க. பிசைஞ்சிட்டு காட்றேன். அந்த chili flakes வந்து அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இப்போ நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிரலாம். இப்போ பாருங்க நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சாச்சு. இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி ஆச்சு எனக்கு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. பாருங்க 10 நிமிஷத்து கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ இது ரெண்டு பேட்சா பிரிச்சிடலாம். இப்போ இதை உருட்டி எடுத்துடலாம். இந்த சைஸ்க்கு நல்லா உருட்டியாச்சு. இது லைட்டா தேய்ங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம். ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம தேய்ச்சிருவோம். சேஃப். உங்களுக்கு கரெக்டா வரலனாலும் பரவாயில்ல. நம்ம அச்சு வச்சுதான் எடுக்க போறோம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும். அதை ஷேப் வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு அந்த ஷேப் வச்சு எடுக்கும்போது ஈஸியாக எடுத்து வந்துடும். இது லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் லைட்டாக ஒரு விரல் வச்சு அழுத்தி கொடுத்தா அவ்வளோதான். இப்போ டைரெக்டாகவும் நீங்கள் சின்ன சின்ன பால் சைஸில் எடுத்து நீங்கள் உருட்டலாம். ஒரே மாதிரி சேஃப் வரணுன்றதுக்காக லைட்டாக இப்படி ப்ரெஸ் கொடுத்து ஒரு ஃபிங்கர் வச்சு லைட்டாக இப்படி அழுத்திடுங்க. அவ்வளோதான் நம்ம ஒரு பட்டன் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இருக்க மாவு எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் லைட்டாக ஒரு பட்டன் மாதிரியே இருக்கும். இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம். இப்போது இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். அதை நான் செஞ்சு காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் மூடி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சைஸ்க்கு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பாலாக உருட்டிடுவோம். லைட்டாக உருட்டிட்டு அந்த பால்ஸில் லைட்டாக இப்படி பழுத்தம் கொடுத்துருங்க. பாருங்கள் உங்களுக்கு சேஃபாக வேணும்னா வாட்டர் பாட்டில் மூடி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரியும் செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இருக்கிற மாவு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம்.
ஆயில் நல்லா சூடாக இருக்குது, நம்ம வச்சுருக்கிறத போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நல்ல கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் பாருங்க, நம்ம ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கார் பட்டன் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.